ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக் அவுட் கேண்டிலில் எப்படி ரீட் பண்ணுறது. ஓகே, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒரு கேண்டிலை ரீட் பண்ண தெரியாது. சார், கேண்டிலை ரீட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, சிம்பிள், நான் பேசுகிறது தமிழ். ஓகேவா, நான் பேசுகிறது தமிழ்ன்றது உங்களுக்கு புரியுதுல்ல? ஏன்னா நம்ம பை பர்த்லேருந்து நம்ம பேசிட்டு வரோம், அதனால ஈஸியாக புரியுது. ஓகே, இப்போ இதுவே வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை நமக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜை இங்கிலீஷில் படிங்கன்னு சொல்கிறப்ப திணறணுமா? அப்புறம் தென் 2-3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ரெகுலராக பேசுகிற வார்த்தைகள் இங்கிலீஷ் கலந்து தான் வருது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷும் பேச கற்றுக்கிட்டோம். சேம் அதே தான் இங்கே கேண்டிலுமே. அப்போ கேண்டில் புதுசாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கேண்டில் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ ஒரு கேண்டிலை ரீட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஒரு கேண்டிலை ரீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஓகே, க்ரீன் பாடிக்கு ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். ஓகேவா, ரெட் பாடிக்கு ஓப்பன் மேலே இருக்கும், க்ளோஸ் கீழே இருக்கும். அதாவது க்ரீன் பாடிக்கு ஓப்பன் 10 ரூபான்னா க்ளோஸ் வந்து 30 ரூபா, ரெட் பாடிக்கு ஓப்பன் 50 ரூபானா க்ளோஸு ஒரு 25 ரூபா. ஓகேவா, இதுதான் மெயினான கான்செப்ட். இதை நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறப்ப தான் நீங்கள் திணறீங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, எமோஷன் ஆகிறோம், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிலை ரீட் பண்ணுறது எப்படி, அதுவும் பிரேக் அவுட்டில் ரீட் பண்ணுறது எப்படி? ஓகே, அப்போ இங்கே சில கண்டிஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ண பிபிடியில் சில பிபிடிஎஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நம்ம ஃபாலோயர்ஸ்க்காக. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோ உங்களுக்கு என்னது வியூ ஆகும். நல்லா லேர்ன் பண்ணுங்கள், படிங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், பிரேக் அவுட்டில் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நான் வச்சுருக்கிறது. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து போகிறப்ப எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ரெசிஸ்டன்ட்டு. ஏன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் இங்கேருந்து தான் இறங்கியிருக்கு. சார், இது எல்லாருக்குமே தெரியும் சார். எஸ் கரெக்ட். ஆனால் இப்போ இந்த ரெசிஸ்டண்ட்டை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நடக்கிற பிரச்சனை என்ன? அதுதான், இங்கே தான் நம்ம எல்லாருமே லாக் ஆகிறோம். ஓகேவா, அப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஏறி போயிட்டுருக்கான். இது என்னது? ஷூட்டிங் ஸ்டார். நம்ம படிச்சிருப்போம், ஷூட்டிங் ஸ்டார் வந்தால் செல் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் ஷூட்டிங் ஸ்டாருக்கு அப்புறமா என்ன நடக்குது, அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் கொடுங்க. உடனே அவசரப்பட்டு போய் ட்ரேட் எடுத்துடாதீங்க. எவ்ரி சப்போர்ட், எவ்ரி ரெசிஸ்டன்ஸில் கண்டிப்பாக ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருங்க, மார்க்கெட்டுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அங்கே தான் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, டிசிஷன் எடுப்பாங்க. இப்போ கிரிக்கெட் விளாட்றோம், ரன் அவுட் ஆகிறோம், உடனே ரன் அவுட்ன்றாங்களா, என்ன பண்ணுறாங்க, டெசிஷன் பெண்டிங்ன்றது டைம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் அவுட்ன்றதே சொல்கிறாங்க. சேம் ப்ராசஸ் இங்கேயும் அதே தான். அப்போ மார்க்கெட்டில் இங்கே என்னது, ரெசிஸ்டன்ஸில் ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே தப்பு பண்ணுறது கம்மியாகும். ஸோ ரெசிஸ்டன்ட் வரையிறேன், ஷூட்டிங் ஸ்டாரு, பட் அடுத்து ஒரு லாங் ரெட் பாடி வருதான்னு பாருங்கள், வரல. அடுத்து என்ன வந்திருக்காங்க, க்ளோஸ்டு க்ரீன் பாடி, அதுவும் இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ இந்த ரெசிஸ்டண்ட்டோட செல்லிங் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன? அந்த ஓப்பன் ப்ரைஸை இங்கே போகிற க்ரீன் பாடி ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கா? இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா, செல்லிங்கில் வர ரெட் பாடியோட ஓப்பன் ப்ரைஸை இங்கேருந்து போகிற க்ரீன் பாடியோட என்ன பண்ணணும், க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா ஓப்பன் இங்கே இருக்குது, க்ளோஸ் இங்கே இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா இதுதான் அடிப்படையான ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப்பே. இதுலேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போக போக உங்களுக்கு பிரேக் அவுட் ஈஸியாகிடும், அந்த இடத்துல கேண்டிலை ரீட் பண்ணுற ஸ்கில்லும் கிடச்சிரும். ஓகே, சிம்பிளாக தான் சொல்கிறேன், பட் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இதுக்கடுத்து என்னென்ன கண்டிஷன் இருக்குது? ஏன்னா ஒரு பிரேக் அவுட் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 7-8 கண்டிஷன்ஸ் இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லித்தருது. அதில் சில கண்டிஷனை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது வந்து ப்ரிப்பேர்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற பிபிடி. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், க்ளோஸ் வச்சுருக்கா, அடுத்து க்ரீன் பாடி, அடுத்து நடக்கிற விஷயங்கள் பாருங்கள். இங்கே நம்ம புட்டு எடுத்துருப்போம், வெயிட் பண்ணி தப்பு பண்ணுவோம். ஓகே, புட்டு எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதை கொடுக்காம நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தப்பு பண்ணணும். இப்போ வேற வேற கண்டிஷனை காட்டுறேன், இங்கே பாருங்கள். இப்போ இங்கேருந்து போகிற மார்க்கெட்டுக்கு இதுதான் இங்கே இருக்கிறது தான் ஹையஸ்ட் ஓப்பன் ப்ரைஸ் ரெட் பாடி. ஓகேவா, இந்த ப்ரைஸ்லேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்த நாள் 27ஆம் தேதி மார்னிங் மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இது 26ஆம் தேதி மார்க்கெட்டு, 27ஆம் தேதி இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓகேவா, கரெக்டு. இப்போ இங்கேருந்து போகிற ட்ரெண்டு ஒரு க்ளோஸ் பாடி வச்சுருக்காங்க. எப்பயுமே இந்த பிரேக் அவுட் நடக்கிறப்ப அந்த பிரேக் ஆகிற கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் இருக்குல்ல, அது வந்து 75% ஆஃப் பாடி வெளியே இருக்கணும். அதாவது இந்த மாதிரி இங்கே எப்படி இருக்காங்கன்னா வெளியே இருக்காங்க, அதுக்கு மேலேயும் க்ரீன் பாடி இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்குதுன்னா 75% ஆஃப் பாடி வெளியே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பவர்ஃபுல்லான பிரேக். அதுக்கப்புறமா ரெட் பாடி அடுத்து எங்கே வருதுன்றதை பார்க்க கற்றுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள்,
இது கிரீன் பாடி தான், ஆனாலுமே எனக்கு 75% மேலே இல்லை, கீழே தான் இருக்கு. அப்போ இதை நீங்கள் பிரேக் அவுட் கேண்டிலாம் எடுத்துக்கூடாது. அடுத்து ரெட்டு வரான், சரி ஓகே சார் நான் இங்கே புட்டு எடுத்துட்டேன் சார், தப்பாக எடுத்துட்டேன்னா இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் புட்டு எடுத்துருக்கீங்கன்னா சரின்னு ஒத்துக்குவோம், ஏன்னா எல்லா நாளும் இப்படி மார்க்கெட் வராது நம்ம, ஏன்னா இதுக்கு எடுத்து ரெட் பாடி போட்டு வரலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரெட் பாடி போட்டதுக்கு அப்புறமா அந்த ஓப்பனிங் கேண்டில் 5 மினிட்ஸ் இருக்குல்ல, அதோட ஹை இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஹை ப்ரைஸை உள்ளே உடச்சா தான் நம்ம புட்டு போகணும், அது வேறு கண்டிஷன். ஏன்னா ஓப்பனிங் கேண்டில் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ வந்து எப்பயும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டால் இந்த லைனுக்கு உள்ளே ஒரு க்ளோஸ் பாடி வச்சா தான் நம்ம புட்டு சைடு போகணுன்றது டெக்னிக்கலாக படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட் பாடிக்கு அப்புறமா ஒரு க்ரீன் வந்திருக்கா, இந்த க்ரீன் பாடி பாருங்கள் நான் சொன்ன ரூலோட 75% பாடி மேலே இருக்குது. அப்போ இங்கே தான் நீங்கள் என்ட்ரியை போட்டு கீழே ஸ்டாப்லாஸ் வைக்கணும். இங்கே பாருங்கள் க்ரீன் ரெட் அபோவ் த லெவல் பைன் போட்டிருக்கேன். இப்போ இது க்ரீன் பாடி, ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு க்ரீனாக என்ன பண்ணுவேன் எடுத்துப்பேன், க்ரீனு ரெட்டு அந்த ரெட்டுக்கு மேலே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலே பை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா என்ன பண்ணணும், க்ரீனு ரெட்டு அபோவ் த லெவல் பை. ஓகே, அந்த அந்த இந்த கான்செப்டை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஜூம், இது வந்து க்ளோஸ் வியூ, இது ஜூம் வியூ பாருங்கள், இதே கான்செப்ட் இங்கே பாருங்கள், இங்கே யாருமே கிடையாது, நியர் பை நோ லெவல் எம்டி ஏரியான்னு போட்டிருக்கீங்க. அப்படின்னா என்ன சார், ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஒரு ட்ரேடர் ட்ரேட் பண்ணுறப்ப நியர்பையில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ இதை பிரேக் பண்ணதும் நம்ம கண் எங்கே நோக்கி போகும்னா ப்ரீவியஸாக எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இதுதான் ரெசிஸ்டன்ட். அடுத்து ஒரு ஒரு 1 டேக்கு இங்கே எந்த ரெசிஸ்டன்ஸும் எந்த சப்போர்ட் எதுவுமே கிடையாது, ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம லைன் போட்டு அடுத்தடுத்து டார்கெட் வைப்போம். அப்போ இங்கே எதுவுமே இல்லாதனால மார்க்கெட் என்னது ஈஸியாக என்ன போவாங்க, சூப்பராக மேலே போவாங்க. இதெல்லாம் வந்து வேறு கான்செப்ட், எம்டி பையிங் எம்டி சொல்லிங் செல்லிங் சொல்லுவோம். இதை நீங்கள் நீட்டாக புரிஞ்சுக்கோங்க, எம்டி இங்கே யாருமே கிடையாது. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் மார்க்கெட் ஏறி போயிருக்கான், நம்மளுடைய ரூல் என்ன, ஃபஸ்ட்டு பிரேக் கேண்டில் ஆரோ மார்க் போட்டிருக்கேன், இதுதான் என்னோட 75% பாடி வெளியே இருக்கு. ஓகேவா, அதுக்கடுத்து ரெட் பாடி வந்திருக்கா. இப்போ நான் இங்கே என்ன சொன்னேன், இந்த இடத்துல க்ரீனு ரெட்டு அபோ த லெவல் பை, க்ரீன் பாடி ரெட் பாடிக்கு ஒரு லைன் போட்டு அபோ த லெவல் பை, அதே ரூல தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். க்ரீன் ரெட்டு ஒரு கோடு போட்டோமா, அபோ த லெவல் ஏதாவது போயிருக்கா, இல்லை இல்லை. ஸோ ரூல் இஸ் அ ரூல், அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரிலாம் படிக்கக்கூடாது. க்ரீன் பாடி அடுத்து ரெட் பாடி, அப்போ மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சா பை பண்ணணும், அப்போ எதுவுமே கிடையாது, அப்போ மார்க்கெட் ஃபாலோ ஆகிறான் சார். இப்போ ஒருவேளை இங்கிருந்து மறுபடியும் ஏறி இறங்கிட்டானா, அங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, எந்த ஒரு க்ரீன் பாடி பிரேக் ஆகாதோ அதுக்கு கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் பாடி தான் பிரேக்கு, அந்த க்ரீன் பாடியோட பாட்டம் லெவலை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ரெட் பாடி அந்த லெவலை க்ளோஸ் வச்சா கீழே தான் வரணும். அப்போ இங்கேயும் க்ளோஸ் வச்சுருக்கேன், மறுபடியும் க்ளோஸ் வச்சுருக்கேன், அப்போ ரொம்ப கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, அப்போ இங்கே புட்டு போகிறது ஈஸி, சேஃபு, ப்ராப்பர் என்ட்ரி. ஓகே, அப்போ ஒரு பிரேக் அவுட் மேலே நடக்குதுன்னா க்ரீன் ரெட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ரெட்டுக்கு மேலே லைன் போட்டு அதை பிரேக் க்ரீன் பாடி க்ளோஸ் வச்சா பை பண்ணலாம். ஒருவேளை மேலே க்ரீன் வராமல் ரிவர்ஸ் ஆகி பிரேக் அவுட் ஆகிற க்ரீன் பாடிக்கை மறுபடியும் ரெட்டு க்ளோஸ் வச்சா அது ஃபேக் அவுட்டு, இங்கே பாருங்கள் அப்போ கீழே வருது, இதுதான் கண்டிஷன். ஓகே, இதை நீங்கள் பிரேக் அவுட்டில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ இது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், இப்போ இந்த லைன்லேருந்து இந்த லெவலில் நான் மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், எனக்கு பிரேக் அவுட் இது தான் சார் இந்த கேண்டில், ஏன்னா இது எனக்கு 75% மேலே கிடையாது, அப்போ இந்த கேண்டில் தான் என்னதுக்கு எனக்கு மேலே இருக்குது, கரெக்டாக. அப்போ இந்த கேண்டில் நல்லா ஃபுல் க்ரீன் வெளியே வச்சுருக்கான், அப்போ இதுக்கு டார்கெட் எங்கன்னா இந்த லெவல் தான், இந்த விக் இருக்கா இந்த லெவலை மார்க் பண்ணி இது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கோங்க, மறுபடியும் பிரேக் ஆகிறப்ப அடுத்த லெவல் ட்ரேடு. ஓகே பாருங்கள், ஆல் க்ரீன் பாடி இஸ் அபோவ் ஓப்பன் க்ரீன், அதாவது க்ரீன் பாடினா அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி ட்ரேட் போயிட்டுருக்காங்க, பையர் அதுக்கடுத்து வாங்க வாங்க ரெடியாக இருக்காங்க. ஓகே, 100 ரூபாயில் வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறான், மறுபடியும் 170 ரூபாய்க்கு வாங்க ஆள் இருக்காங்க, அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டு வாங்குறதுக்கு ஆல்ரெடினா மார்க்கெட் மேலே போகும். ஓகேவா, இப்போ இதே இப்போ இன்னும் அடுத்து அதே பாருங்கள், இது எனக்கு க்ரீன் பாடி லெவல் என்ன, ரெட் பாடி மார்க் பண்ணியிருக்கேன், க்ரீன் பாடி க்ரீனு ரெட்டு மறுபடியும் க்ரீன் க்ளோஸ் வச்சுட்டா அப்போ இங்கே என்ன பண்ணணும், என்ட்ரி போட்டுறணும், மார்க்கெட் முடிஞ்சு போச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கவும் கூடாது. க்ரீன் பாடி ரெட் பாடி மறுபடியும் என்னது க்ரீன், அப்போ இங்கே என்ன பண்ணணும், என்ட்ரியை போட்டுட்டு இந்த லெவலுக்கு, இந்த லெவல் இருக்குல்ல இந்த லெவலுக்கு கீழே ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ அந்த பூம் தான் இங்கே ப்ராஃபிட்டு. அப்போ கரெக்டாக நீங்கள் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப்லாஸை கொஞ்சம் தள்ளி வச்சு என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ளஸ் எமோஷன்ஸ் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரியணும் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் பிகினர் எடுத்தோன்னே ஆப்ஷன்ஸ் போகாதீங்க, இட்ஸ் ஹைலி ரிஸ்க். ஓகே, இப்போ நான் மேலே தானே சொன்னேன், ஐ மீன் மேலே பிரேக் அவுட் சொன்னேன், இப்போ கீழே பிரேக் அவுட் பாருங்கள், இது என்னது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு, மறுபடியும் விக் அடிச்சிருக்கான். ஸோ இந்த லெவல் எல்லாம் ஒரு சப்போர்ட்டு. எவ்வளோ டாடா ஸ்டீல் வச்சுருக்கேன், 151,
எப்போ ஒரு சப்போர்ட்டை ஒரு செல்லர் வின் பண்ணுறாங்களோ அப்போ அந்த மார்க்கெட் அந்த ட்ரெண்டு செல்லர் கைக்கு மாறுது. அப்போ இங்கே பாருங்கள், இதோட ஓப்பன் ப்ளஸ் இதோட லோ, இந்த ப்ரைஸ் இங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேண்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. சரி சார், சில நேரங்கள் இந்த மாதிரி வச்சது அடுத்த செகண்டே க்ரீன் பாடி உள்ளே வந்துடுறோம் சார், நான் இங்கே புட்டு எடுத்துட்டு ஒரு செல் எடுத்து மாட்டிக்கிறேன் சார், அங்கே என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள் இதோட, இது வந்து லார்ஜ் வியூ, இது வந்து ஒரு ஜூம் வியூ. இப்போ டாடா ஸ்டீலோட பாருங்கள், அந்த ரெட் பாடி இருக்குல்ல, இங்கே இருக்கிற ரெட் பாடி, அதோட ஜூம் வியூ தான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ரெட் பாடிக்கு கீழே லாங் விக் இருக்கா, விக்குக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், ஓகேவா? இது வந்து பாக்ஸ் பிரேக் அவுட் சொல்லுவோம், இது தனி கான்செப்ட், ஜஸ்ட் இதை சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோ. ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், மறுபடியும் பாருங்க லாங் விக் அடிச்சிருக்கான். இந்த மாதிரி லாங் விக் வந்து பையிங் ப்ரெஷர், ஓகேவா? அந்த பையிங் ப்ரெஷர்லையும் என்ன பிரச்சனை இருக்கு, இப்போ இந்த பையிங் ப்ரெஷர் வின் பண்ணியிருக்கா இல்லை தோத்து போயிருக்கா? இப்போ இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன், இந்த பையிங் ப்ரெஷர், அடுத்து பையிங் ப்ரெஷர் வந்தும் யார் வின் பண்ணியிருக்கா, மறுபடியும் ரெட்டு தான் வின் பண்ணியிருக்கு, அப்போ செல் கரெக்ட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இல்லை சார், மறுபடியும் பையிங் ப்ரெஷர் வந்து ஒரு க்ரீன் வந்தால் நான் எடுத்துக்கலாமா, அங்கே தான் தப்பு, அவசரப்படக்கூடாது. இப்போ பையிங் ப்ரெஷர் ஒரு க்ளோஸ் க்ரீன் வந்தால் மார்க்கெட்டு இங்கே தான் நிற்கும், இந்த லெவலுக்கு உள்ளே இருக்காது. ஸோ இந்த இடத்துல தான் க்ரீன் பாடி இருப்பான், உள்ளே போயிருக்க மாட்டான். அப்போ உள்ளே போனால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு, ஆனாலும் என்னது, செல்லர் வின் பண்ணியிருக்கான், அப்போ செல் ட்ரெண்டை நீங்கள் கடைபிடிச்சு கொண்டு போகலாம். ஓகே, ஒரு ஒரு என்ட்ரிக்கு எவ்வளோ கான்செப்ட் மேட்ச் பண்ணுறோம் பாருங்கள், மெர்ஜி பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு என்ட்ரிக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியணுமா, கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஆ, இப்போ இதே ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன், சப்போர்ட்டு ரெட் பாடி, நல்லா பாருங்க, இதே கான்செப்ட் தான், சப்போர்ட்டு ரெட் பாடி, ஆனால் கீழே இறங்கிட்டான். இங்கே சப்போர்ட்டு ரெட் பாடி க்ளோஸ் வச்சுட்டான், ஆனால் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, க்ரீன் பாடி உள்ளே வந்து இப்போ உள்ளே போயிட்டான். இதுதான் பிரச்சனை, ரெட்டை பார்த்த உடனே அடுத்த செகண்டே இங்கே என்ன பண்ணியிருப்போம், செல் பண்ணியிருப்போம், புட்டு எடுத்திருப்போம், இவ்வளோ தூரம் போவோம், கீழே வரும் வெயிட் பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணுவோம், இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு அப்படியே மைண்டை சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா ட்ரேடு எங்கேஜ் ஆகி லாஸ் பண்ணுவீங்க. ட்ரேடு எங்கேஜ் பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தால் அது வந்து லாஸ் எங்கேஜ். அப்போ ஒரு ரெட் பாடி என்னது வைக்கிறான், ஓப்பன் க்ளோஸ் வைக்கிறான், அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க, அடுத்து க்ரீன் வருதா, வெயிட் பண்ணுங்க, ஏன்னா அடுத்து என்ன வரணும், ரெட்டு க்ரீனு ரெட்டு போட்டால் தான் நான் செல் என்ட்ரி போகணும். ஏன்னா மேலே பிரேக் அவுட்டுக்கு நான் க்ரீனு ரெட்டு க்ரீன் சொல்கிறேன்ல, க்ரீனு ரெட்டு க்ரீனு வரேன், க்ரீனு ரெட்டு க்ரீன் சொல்கிறேன். அப்போ ரெட் பாடி இங்கே மார்க்கெட் செல்லிங் ஏரியாவுக்கு ரெட்டு க்ரீனு ரெட்டு மறுபடியும் க்ளோஸ் வச்சா செல் போகணும். அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் அப்போ புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. அப்போ அந்த வின்னிங் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸை க்ளோஸ் வச்ச உடனே அடுத்து என்ட்ரி, எந்த ஒரு வின்னிங் கேண்டிலோ மேலே வின் பண்ணுறப்ப அங்கே ஒரு பை என்ட்ரி, ஓகேவா? ரெட்டு ரெட் அண்ட் ரெட் அண்ட் ஆஃப்டர் க்ரீன், ஓகே, ரெட் ஆஃப்டர் க்ரீன், அதுக்கடுத்து என்ன ஒரு ரெட்டு வரும், ஓகே. ஸோ இதுதான் ப்ராசஸ், ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். நீங்கள் பாருங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், கான் கார்டு நல்ல லாங் க்ரீன் பாடி கொடுத்துருக்கான், அதுக்கடுத்து ரெட்டு, இப்போ தான் சொன்னேன் க்ரீன் ரெட்டு, இந்த ரெட்டுக்கு லைனை போட்டு க்ளோஸ் வச்சோடனே பை பண்ணுங்க. எங்கேயுமே ஸ்டாப், இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் இருக்கு, பையிங்கில் தான் இருக்கு, சூப்பராக பண்ணலாம், ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், ஓகே. சில கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லைவாக தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு லைவாக பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்றத பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு 47,000 P 295 46,800 C 602 எவ்வளோ 12:26 கொடுத்துட்டேன் பியில, 12:27 சியில், ரெண்டு டைம், அதாவது ஒரே டைமில் ரெண்டு கால் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா அதை நீங்கள் லேர்ன் பண்ணால் புரிஞ்சுப்பீங்க. இது என்னது 46,800 C எவ்வளோவில் 46,800 C கொடுத்துருந்தேன், அது 602 ட்ரிகர் ஆகாமல் 610 அப்படியே 700-900 வரைக்கும் போயிட்டான். அதில் என்னென்னா நம்ம குரூப்லேயுமே சில விஷயங்கள் சொல்வேன், சில நேரங்கள் நமக்கு கிடைக்கலன்னா அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்கன்றதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 612 அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா நான் அடுத்த லெவல் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே 610 பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு 40 புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே பாருங்கள் ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கேன், ஏன்னா நான் கொடுத்தது 602, தென் அதில் 40 புக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஇ கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 295 கொடுத்துருப்பேன், அதுவும் முன்னாடியே கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 295 டிகர் ஆகிட்டு அடுத்த டார்கெட் 340 போட்டிருப்பேன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு 45 ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா எப்பயுமே ஒரு 20-25 எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கன்றதையும் நம்ம குரூப்பில் போட்டிருப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 340 ரீச் பண்ணிவிட்டு இறங்கியிருப்போம், ஏன்னா அந்த இடத்துல ஒரு புட்டு மூமெண்ட் இருந்துச்சு,
ஓகேவா? அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கைட் பண்ணுறது நம்ம ஜாப். ஸோ அதனால கரெக்டாக நம்ம ரெண்டு லெவலையும் கொடுத்து அதில் ஒரு ஒன் சி சைடு ஒரு 100 பாயிண்ட்ஸ், பிஇ சைடு ஒரு 45 பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டுலேயுமே கரெக்டாக ட்ரேட் எடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு 50 பாயிண்ட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லைவ்ல தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைவ் என்ட்ரி பிளஸ் ப்ராசஸாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பீஸ்கிடுவாங்க, ஓகேவா? ஏன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 2 கிளாஸ், ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேட்ச் போகும். லைவாக தான் என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே சொல்லித்தரும். ஏன்னா லைவ் என்ட்ரி எக்ஸிட் சொல்லி கொடுத்தா தான் அதில் ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஸோ வடபழனி நம்ம ஆஃபீஸு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இதில் நிறைய கான்செப்ட் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக்கை இந்த வீடியோ கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? என்ன இதில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அண்ட் அப்கமிங் ஏதாவது உங்களுக்கு எந்த இந்த வீடியோ தேவைப்படுதுன்னு அதையும் சொல்லுங்கள். அண்ட் சென்செக்ஸ் கால் கொடுத்துருந்தேன், அதில் ஒரு எஸ்எல் ஹிட் ஆயிருந்துச்சு, ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் எஸ்எல் கொடுத்துருந்தேன், அது எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வாட் எவர் இட் இஸ், அன்னைக்கு டே நம்ம கரெக்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்றத கரெக்டாக நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க, ஓகே? எஸ்எல்னா எஸ்எல், எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க கைஸ், ஓகேவா? ஸோ ஒரு ட்ரேடருக்கு கண்டிப்பாக எஸ்எல் டார்கெட் என்ட்ரி எல்லாமே கண்டிப்பாக எடுக்க தெரியணும். அண்ட் பிகினர் நாலேஜ் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் பக்கம் போகாதீங்க, நல்லா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் டியூரேஷன் 40 நாள், அதில் ஈக்குவிட்டி ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் கமாடிட்டி எல்லாமே தான் ப்ரெசென்ட் பண்ணுறோம். பட் லைவ்ல நான் மோஸ்ட்லி சார்ட் அனுப்புறது எல்லாமே ஆப்ஷன்ஸோட சார்ட்டு பிளஸ் ப்ரீமியம் சார்ட் அனுப்பி மார்க்கெட்டோட ட்ரெண்டு இதில் இப்படி நடக்கும்ன்றதை நம்ம லைவாகவே தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ ரைட் நவ் 380 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சென்னை சிட்டி ஒரு 130 படிக்கிறாங்க. ரிமைனிங் எல்லாமே அவுட் ஆஃப் சிட்டி கண்ட்ரி. ஸோ பீஸ்கேரை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.